வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுயிஸ்மாலா. நான் இன்றைக்கு வந்து இந்த வீட்டு தோட்டத்துக்கான கொஞ்சம் மரங்கள் வேண்டுவோம்னு சொல்லி இந்த கடைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த கடையில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பாருங்கோ. பகுதிக்கே வந்துட்டேன். இந்த இதில் உள்ள தக்காளி செடிகள் எல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி இந்த சின்ன வீட்டு தோட்டத்தில் வச்சிருக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறது வந்து இந்த கத்தரிக்காய் வகையில் இதில் நான் ரெண்டு கண்டு எடுத்திருக்கிறேன். ரெண்டு எடுத்துருக்கிறேன். மற்றது பீட்ரூட் வந்து இதில் ஆறு கண்டு இருக்குன்னு அழகான பூக்கண்டுகளும் இருக்குது, விதம் விதமான பூக்கண்டுகளும் இருக்குது. நல்ல அருமையாக காட்சி அளிக்குது. தோட்டப்பகுதியில் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மரங்கள் பகுதிக்குத்தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கோ. இப்போ அந்த பகுதிக்கு நான் வந்துட்டேன். அவ்வளவு கொள்ளி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோத்தையும் இவங்களால் வேண்டே இல்லாது, ஆனால் பார்த்து ரசிக்கிறதுக்காக நான் எனக்கு டைம் உள்ள நேரங்கள் எல்லாம் நான் வந்து போகிறது உண்டு. கொள்ளை அழகு
இதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் அவ்வளவு அழகு, அந்த அழகுலேயே எங்களோட மனமெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இயற்கை அழகுகளையும் பூக்களையும் ரசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எங்களோட ஊர் சிரட்டைகளுக்கில் இவையெல்லாம் இவ்வளோ அழகாக இந்த பூக்கட்டுகளை வடிவமைச்சு வச்சுருக்கணும்னு சொல்லி ஸ்விஸ் பேங்கில் வந்து 12 பேங்கும் 30 ராப்பனும் தான் வந்திருக்குது. மிகவும் மலிவான விலையில் தான் நான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனி போய் இதை கொண்டு போய் நான் நடப்போகிறேன். அதையும் உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோவாக தாரேன். இப்போ நான் வெளியேற போகிறேன். வெளியேற பகுதியில் உள்ள பூக்கண்டுகளைத்தான் இப்போ உங்களுக்கு தேப்ப நான் காட்ட போகிறேன். சீசனில் தான், இந்த கால நேரங்களில் தான் விதம் விதமான அழகான பூக்கண்டுகள் எல்லாம் இங்கே வந்து சேரும். பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும். இப்போ நான் ஷாப்பிங் எல்லாம் முடித்து வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். சுவிஸ் நாடு வந்து அழகில் வந்து கொள்ளை அழகு, அதிலும் இந்த காலகட்டத்தில் இன்னும் நல்ல அழகாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ தான் மரங்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கின்ற காலம். பூக்க ஆரம்பிக்கிறதுல சரியான ஒரு அழகு இருக்குது. அந்த மரங்களையும் அந்த மரங்களோடு சேர்ந்த இயற்கையும் பார்க்க இனி இல்லையண்டல ஒரு வடிவாக இருக்கும். அதுவும் ஒரு வடிவு, இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் முடிய இன்னும் வடிவாக பச்சை பசையிலண்டு மரங்கள் எல்லாம் செழித்து அழகாக காட்சி அளிக்கும். அதுவும் ஒரு வடிவு. பிறகு அந்த காலகட்டம் முடிய இலைகள் எல்லாம் உதிர்ந்து மரங்கள் எல்லாம் கிளைகளோடு இருக்க அதையும் பார்க்க ஒரு அழகு. அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே இலைகள் எல்லாம் உதிர்ந்த பின்பு நல்லா பனி கொட்டும், நல்லா ஸ்னோ கொட்டும். அந்த அழகும் ஒரு அழகு. அது அழகாகவும் இருக்கும், நல்ல குளிராகவும் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் நல்ல அழகு தரும். மொத்தத்தில் நாங்கள் பார்க்க போனால் சுவிஸ் நாடு ரொம்ப அழகான நாடு. அதிலும் அந்த அழகை ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து நாங்கள் ரசிக்கல மனசுக்கு ரொம்ப இன்பமாகவும் இருக்கும் என்றதை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன்.